காதலித்து திருமணம் கொண்ட சமந்தா நாக சைதன்யா இருவரும் விவாகரத்து செய்யப்போவதாக அறிவித்திருந்த போதிலும் தங்களது பிரிவுக்கான காரணத்தை அவர்கள் அவ்வளவாக வெளியிடவில்லை. சோசியல் மீடியாவில் அவர்களின் பிரிவு குறித்து பல்வேறு கருத்துகள் வதந்திகள் பெருகி கொண்டிருக்கின்றன, பரவிக்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சமந்தாவின் காஸ்டியூமர் ப்ரீத்தம் ஜுகல்கர் என்பவருடன் சமந்தாவை இணைத்து செய்திகள் தீயாய் பரவின. அதையடுத்து அதை சமந்தா மறுத்ததோடு ப்ரீத்தமும் சமந்தா எனது சகோதரி போன்றவர் என்று பதில் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் சர்ச்சைக்கு பெயர் போன நடிகை ஸ்ரீரெட்டி அளித்த ஒரு பேட்டியில் சமந்தா ப்ரீத்தம் ஜுகல்கரை இணைத்து வெளியான செய்தி பற்றி தனது கருத்தை தெரிவித்திருந்தார். சமந்தா ப்ரீத்தமிற்கு இடையிலான நட்பு காரணமாக கண்டிப்பாக சமந்தா விவாகரத்து செய்ய வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்துள்ளார். காரணம், ப்ரீத்தம் ஒரு ஓரிடச் சேர்க்கையாளர், அவர்களுக்கிடையே எந்தவிதமான தவறான உறவும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். சமீப காலமாக சமந்தா ஓவரான கிளாமர் போட்டோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஒரு பக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாக சைத்தன்யா சமந்தாவிற்கிடையே அந்த விஷயத்தில் கூட பிரச்சனை உருவாகி பிரிவுக்கு காரணமாகி இருக்கலாம் என்று தனது கருத்தை ஸ்ரீரெட்டி தெரிவித்திருக்கிறார்.